சார், 2020 ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நீங்கள் சொல்ல போகிறேன். ரொம்ப அற்புதமான செல்வத்தை தரக்கூடிய, நாங்கள் போகக்கூடிய காரியத்தில் எனக்கு செல்வத்தை தரணும். மகாலட்சுமி திவ்யமாக கடாட்சமாக நிறையா நிறைஞ்சிருக்கணும். மகாலட்சுமி நிறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்லுங்கள். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லோரும் மகாலட்சுமியோடைய படத்தை வைத்திருப்பில், அஷ்டலட்சுமி குபேரலட்சுமி அதாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய படத்தை வைத்திருப்பில். அவள் வந்து பில்வத்தை கையில் எடுத்துக்கணும். அந்த பில்வத்து மேலே பில்வம் பார்த்துட்டுனா மூணு இலை இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மூணு இலையில சந்தனம், நல்ல உருண்டையாக சந்தனம் பிடிச்சி பில்வ இலை மேலே வைக்கணும். இப்படி ரெண்டு பில்வம், ரெண்டு பில்வம்னா இதில் பில்வ ஒரு இதை எடுத்துட்டேன்னா மூணு இருக்கும், இதில் ஒரு மூணு இருக்கும். அப்படி சந்தனம் வச்சதுக்கப்புறம் மேலே சில்லற காசு அந்த சந்தனத்து மேலே ஒட்டி வச்ச மாதிரி வைக்கணும். அப்போ ஆறு காசு வந்துடும். அதை ரெண்டு கையில் வச்சுக்கணும். மகாலட்சுமி நமஹ, 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 16 தடவை ஜெபிச்சு அந்த ரெண்டு கையில் இருக்கக்கூடிய பில்வ சந்தன காசோடு சேர்த்து அப்படியே சுவாமிக்கு போட்டுடணும். அந்த சந்தன காசில் நீங்கள் நினச்சி ஒட்டியிருக்கங்காட்டி அப்படியே ஒட்டிக்கும். ஆக சுவாமிகிட்ட அப்படியே வச்சு விடணும். அடுத்த நாள் காலையில் அந்த பில்வத்தை எடுத்து அந்த காசை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அந்த சந்தனத்தை கரைச்சி நெத்தியில் இட்டுக்கணும். அந்த பில்வத்தை 3 நாள் உபயோகிக்கலாம். சப்போஸ் இல்லை நமக்கு நிறையா பில்வம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பில்வத்தை அழகாக செடியில் போட்டுடலாம். அடுத்த நாள் திருப்பியும் வேறு காசு, இந்த காசு எடுத்து நம்ம ஜோப்பில் சேவிங்க்கு வச்சுடலாம், சேவிங்க்கு வச்சுடலாம். அடுத்தது பார்த்துட்டுனா அடுத்த நாள் 3 காசு, அந்த 3 காசில் திருப்பி சந்தனத்தை உருண்டை பிடிச்சி அதே மாதிரி சந்தனத்தை ஒட்டி வச்சு திருப்பியும் அதே மாதிரி ரெண்டு பில்வத்தை, இந்த கையில் 3 காசு இருக்கும், இந்த கையில் 3 காசு இருக்கும், பில்வத்தோடு சேர்த்து சொல்கிறேன். சுவாமிக்கு மகாலட்சுமினம் 14 தடவை சொல்லி போடுறது. திருப்பியும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் அந்த காசு எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம், வேறு 3 காசு அந்த சந்தனத்தை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தினமும் பண்ணிட்டு வாங்க. அம்பாளுக்கு பிடித்தது பார்த்துட்டுலாம் பில்வம் ரொம்ப அனுகூலியம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சந்தனத்தோடு நீங்கள் வெளியில் போகிறீங்க, சந்தனம் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும், மன திருப்தியை தரும், மன குளிர்ச்சியை தரும். நினச்ச காரியம் நடந்ததுன்னா பா வயிற்றில் பாலை வாத்த மாதிரி இருக்குப்பா, வாயில் சக்கரை போட்ட மாதிரி இருக்குப்பா, நிம்மதியாக இருக்குப்பா நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. இந்த வார்த்தைக்கு அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்க, அது ஏற்படும். அதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். இது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலானந்தம் டாக்டர் மகேஷ் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.